Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தமிழ் சினிமாவே இப்போது அதிக அளவில் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு கல்யாணம், அதுவும் இந்த நடிகையோட தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்களோட திருமணம் தான். நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேரும் வர June 9 கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்களோட திருமணத்தை வியாபாரம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாகிருக்கு. குறிப்பாக நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் பல வருஷமாக காதலிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எங்கே போனாலுமே வந்துட்டு ஜோடியாக சேர்ந்து அப்பப்போ புகைப்படங்களை எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ரசிகர்களை மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்த்திட்டுருக்காங்க. இதுக்கு இடையில் நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள 5-star ஹோட்டலில் திருமணம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில் நடிகை நயன்தாரா தன்னோட திருமண வீடியோவை பிரபல ஓடிடி தளத்துக்கு விற்க விலை பேசியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து திருப்பதியில் தான் இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்த நிலையில் அது கேன்சல் ஆகிருந்துச்சு. எதனால் அது கேன்சல் ஆனிச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் தான் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். முக்கியமாக நயன்தாரா ஓடிடி தளத்தில் தன் திருமண வீடியோவை விலை பேசுறதுக்காகவே மகாபலிபுரத்தில் தன்னோட திருமணத்தை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போ அதிக அளவில் ஊடகத்தில் வெளியாகிட்டுருக்கு. இந்த நிலையில் தன்னோட திருமணத்தில் கூட வியாபாரம் செய்கிற அளவுக்கு நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வனும் இறங்கியிருக்காங்க அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்பவே முகம் சுழிக்கிற வகையில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெங்கடாஜலபதியை விட வியாபாரமே பெருசு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறதாகவும் இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எது உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல சோசியல் மீடியாவில் வைரலாயிட்டு இருக்கு. இது போக திருப்பதியில் 10 குறைவானவர்களே நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் திருமணத்தில் கலந்துக்க இருக்கிறதால மகாபலிபுரத்தில் உள்ள 5-star ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 200 மேற்பட்ட திரை பிரபலங்களை வச்சு இந்து முறைப்படி இவங்களோட திருமணத்தை நடத்த இருக்கிறதாகவும் இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நடிகை நயன்தாரா திருமணத்துக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் அதிகமாக வராமல் போக அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் காற்றுள்ள போதே தூத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்றது போல நயன்தாரா இப்போ இது போல செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இதுவே தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையோட திருமணத்தை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பிரபல ஓடிடி நிறுவனம் 10 crore ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவே பார்க்கப்படுது.